ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു മല്ലികാ ബദ്നാഥ് വീട്ടു സമയം. എല്ലാവർക്കും ദീപാവലി നൽവാഴ്ത്തുക്കൾ. பாதாம் பர்ஃபி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பொடி செய்த பாதாம் ஒரு கப் அளவு, சர்க்கரை ஒரு கப், குங்குமப்பூ இரண்டு சிட்டிகை, நெய் முக்கால் கப். முழு பாதாம் பருப்பை சுடுத்தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோல் எடுத்துணும். அதற்கு பிறகு அதை நிழலில் கொஞ்ச நேரம் ஆற வச்சுணும், ஒரு துணி மேலே பரப்பிட்டு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வச்ச பிறகு அதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறப்ப திரும்பவும் ஒரு வாணலியில், வெறும் வாணலியில் லேசாக சூடு பண்ணிவிட்டு இதையும் போட்டு குறைச்ச தண்ணில் அந்த பருப்பு சூடாகிற வரைக்கும் வறுக்கணும், நிறம் மாறக்கூடாது. அதுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிட்டு அதிலேயே கொஞ்ச நேரம் வச்சுருங்க. நல்லா அது கிறிஸ்பான பிறகு கொஞ்சம் இளம் சூடு இருக்கிறப்பையே சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கி பவுடர் பண்ணாக்க இந்த மாதிரி பவுடர் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுடர். இந்த பவுடர் ஆல்மண்ட் ஃப்ளார்னு கடைகளில் கிடைக்குது, அதை உபயோகப்படுத்தியும் இதே மாதிரி பண்ணலாம். ஒரு வாணலியில் சர்க்கரை சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் பிடிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டே இருக்கணும், நல்லா கரையணும். சர்க்கரை முழுதும் கரையிற வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடணும். நல்லா கொதிச்சுட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வைக்கணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொதிக்குது, ஒரு சொட்டு பால் விடுறேன். அழுக்கு இருந்தால் அது மேலே வரும், எடுத்துடலாம். இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் வந்திருக்கும், அழுக்கு இருந்தால் அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதெல்லாம் கொஞ்சம் வெண்மையாக வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சொட்டு எடுத்த இந்த மாதிரி நல்லா கம்பி வரணும். ஒரு அங்குலத்துக்கு மேலே நல்லா கம்பி வந்து அதுக்கப்புறம் உடையணும். இந்த அளவுக்கு பாகுப்பதம் எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாகு வந்த பிறகு இந்த பாதாம் பொடியோட குங்குமப்பூ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேரணும். குங்குமப்பூ இதிலையே சேர்த்துட்டேன். இது நல்லா ஒன்று சேர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும். ஓரத்தை விட்டு வர்றப்போ இப்போ இது அடிக்கனமாக இருக்குங்கண்ணா வாணலி. இது செராமிக் அப்படிங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த டைப் ஆஃப் பர்ஃபிக்கு யூஸ் பண்ணலாம், அரைச்சி செய்கிற பர்ஃபிக்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டிப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலந்து வச்சுக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இதை கலந்து விடணும். இதை நல்லா ஓரத்தை விட்டு ஃபஸ்ட்டு பூரா அப்சார்ப் ஆகிடும், அதுக்கு பிறகு அதை விட்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இழுக்க இழுக்க மறுபடியும் கொஞ்சம் போடணும். கலந்து வச்ச நெய் பூரா யூஸ் பண்ணிக்கணும். பிறகு நொறச்சி வரும், அந்த அளவுக்கு நம்ம வைக்கணும். கலந்து வச்ச நெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டேங்க. இதெல்லாம் இழுக்கும் பாருங்கள், அதுக்கு பிறகு அதில் விட்டு வரும். நல்லா போரஸாக வரணும். அந்த நெய் பூரா அப்சார்ப் ஆயிடுச்சு பாருங்கள், இப்படி நொறச்சி வருது. இந்த மாதிரி நொறச்சி வர்றதான் பர்ஃபி ஸ்டேஜ் பாருங்கள். வாணலியை விட்டு வரும் அப்படியே. அடியில் பிடிக்காம வடிக பார்க்கணும். இப்போ நல்லா நொறச்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றிடலாம். பர்ஃபி பிளேட்டு இது வந்து கண்ணாடிங்க நல்லா கீழே துணி போட்டு வச்சுருக்காங்க. இதில் நெய் பூசி வச்சுருக்கேன், இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஊற்றிய பிறகு இப்படி லேசாக தட்டி விடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது நல்லா செட்டான பிறகு கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக சுவையான பாதாம் பர்ஃபி ரெடி.